சரித்திரத்தில் தடம் பதித்தவர்களின் சரித்திர ரகசியம். எல்லா மதங்களும் தியானத்தை வற்புறுத்துகின்றன. தியான நிலையே மனதின் மிக உயர்ந்த நிலை என்று யோகிகள் கூறுகிறார்கள். மனம் புறப்பொருட்களை ஆராயும் பொழுது அந்த பொருட்களுடன் தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்கின்றது. அந்த பொருட்களின் மயமாக ஆகிவிடுகின்றது. பண்டைய இளைஞ தத்துவ ஞானி ஒருவர் இதற்கு ஓர் உவமையை கூறியுள்ளார். மனிதனின் ஆத்மா ஒரு பளிங்கு போல் உள்ளது. பளிங்கு தன் அருகிலுள்ள எந்த நிறத்தையும் ஏற்றுக்கொள்கின்றது. அதுபோலவே ஆன்மா எதனுடன் சேர்ந்தாலும் அதன் தன்மையை அடைகின்றது. அதுதான் சிரமமான காரியம். அதுவே தலையை உண்டாக்குகின்றது. நிறத்தின் தீவிரத்தால் தன்னை அறவே மறந்து தான் சார்ந்த பொருளுடன் தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்கிறது. பளிங்கின் அருகில் ஓர் சிவப்பு நிற மலர் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். பளிங்கு சிவப்பு நிறம் பெறுகின்றது. தன்னை மறந்து தான் சிவப்பு என்றே எண்ணுகின்றது. நாமும் உடலின் இயல்பிலேயே ஒன்றி நாம் யார் என்பதை மறந்துவிட்டோம். அழியக்கூடிய இந்த உடலிலிருந்தே எல்லா துயரங்களும் உண்டாகின்றன. நமது கவலை, சஞ்சலம், தொந்தரவு, தவறு, பலவீனம், தீமையெல்லாம் நாம் உடம்பே என்று கருதும் ஒரு பெரும் தவறிலிருந்தே உண்டாகின்றன. இதுதான் சாதாரண மனிதனின் இயல்பாகும். அருகிலுள்ள மலரின் நிறத்தை தன்னிறமாக கொள்ளும் பளிங்கு போன்றவன் மனிதன். எப்படி பளிங்கு சிவப்பு மலர் அல்லவோ, அப்படியே நாமும் உடல்கள் அல்ல என்று கூறுகின்றார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். நாம் இந்த உடல் அல்ல, நாம் அனைவரும் ஆத்மாக்களே. ஆகவே இந்த உடல் சார்ந்த அனைத்து விடயங்களும் ஆத்மாவாகிய எனக்கு சொந்தமானவை அல்ல. ஆத்மாவாகிய நான் ஓர் சின்னஞ்சிறிய நட்சத்திர வடிவமான ஒளிப்புள்ளி வடிவமாவேன். என்னுடைய குணங்கள் அமைதி, தூய்மை, அன்பு, பேரானந்தம் போன்றவையே. ஆத்மாவாகிய நான் அழிவற்ற ஒரு சக்தியாவேன். ஆனால் நான் அமர்ந்திருக்கும் என்னுடைய இந்த உடல் அழியக்கூடியது. என்னுடைய உடலின் ஆயுட்காலம் முடிந்த பின்பு நான் இன்னுமொரு உடலை ஏற்றுக்கொள்வேன். இவ்வாறு ஆத்மாவாகிய நான் பல சரீரங்களில் பல பிறவிகளை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நான் ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு சரீரமோ, என்னுடைய சரீர உறவுகளோ, நான் எனக்கு சொந்தமென்று நினைத்த எந்த ஒரு பொருளோ இன்று வரை என்னுடன் வந்ததில்லை, இனியும் வரப்போவதில்லை. எப்பொழுது நான் ஓர் ஆத்மா என்பதை மறந்து நான் இந்த சரீரம் என்ற உணர்விற்குள் வந்தேனோ, அப்பொழுதிலிருந்து துன்பம் ஆரம்பமானது. என்னுடைய சக்திகள் அனைத்தும் படிப்படியாக குறைக்கப்பட்டது. என்னுடைய உண்மையான குணங்கள் இழக்கப்பட்டது. ஆத்மாவாகிய என்னுடைய தந்தை பரமாத்மாவும் ஒளி வடிவானவரே. ஆத்மாவாகிய நான் அந்த ஜோதி வடிவான பரமாத்மாவை மிகச்சரியாக உணர்ந்து சக்தி ஊட்டப்படுவதே தியானமாகும். இவ்வளப்பெரும் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசேடமான முறையில் உங்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளது ஜோதிர்லிங்க கலைக்கூடம். மட்டக்களப்பின் கொக்கட்டிச்சோலை மண்ணில் இலங்கையின் மிக உயரமான 16 அடிகளை கொண்ட சிவலிங்கம் மற்றும் பாரதத்தின் மிக பழமை வாய்ந்த, இந்தியாவிலிருந்து விசேடமாக 12 சிவாலயங்களில் உள்ள சிவலிங்கங்களின் மாதிரிகள் கொண்டு வரப்பட்டு பிரம்மாண்டமான முறையில் காட்சியளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தியான பட விளக்க கண்காட்சியும் விசேடமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. தினமும் காலை 9 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை 10 வட்டாரம் கொக்கட்டிச்சோலை தெற்கில் அமைந்துள்ள எமது ஜோதிர்லிங்க கலைக்கூடத்தில் காணத் தவறாதீர்கள்.